வேளாண் தமிழ்மகள் யூடியூப் சேனலில் இன்று இந்த காணொளியை காண இருக்கும் உங்கள் அனைவருக்கும், முக்கியமாக வேளாண் நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி இந்த பதிவில் நெல் தரிசில் பயிர் வகை சாகுபடி ஏன் பண்ணுறோம், எப்படி சாகுபடி செய்யலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம் இது போன்ற மாவட்டங்களில் நெல் தரிசில் உளுந்து அதிக அளவில் பயிரிடப்படுது. அதுலேயும் டெல்டா மாவட்டங்களில் உளுந்தும் சிலர் பச்சை பயிரும் சாகுபடி பண்ணுவாங்க. அதுபோக காவிரி ஆறு பாயும் மற்ற பகுதிகளிலையும் நெல் தரிசில் உளுந்து பச்சை பயிறு இதெல்லாமே சாகுபடி செய்யப்படுது. இதுபோல் பயிறு வகைகள் நெல் தரிசில் பயிரிடப்படும் போது நிறைய நன்மைகள் நமக்கும் நம்ம வயலுக்கும் கிடைக்கும். நெல் தரிசில் பயிரிடும்போது வயலை உழுது விதைக்க தேவையில்லை. அதனால் சாகுபடி செலவு உழவு மற்றும் மற்ற மேலாண்மை முறைகளுக்கு குறைவாக தான் நமக்கு தேவைப்படும். இதன் மூலம் உபரி வருமானமும் நமக்கு கிடைக்கும். உதாரணமாக ஒரு ஏக்கருக்கு தோராயமாக 200-250 கிலோ பச்சை பயிரும் 300-350 கிலோ உளுந்தும் கிடைக்கும். விலைன்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த பகுதிகளுக்கு இப்போ விற்கிற மதிப்போடு கணக்கிட்டு பார்த்துக்கோங்க. தோராயமாக பார்த்தோம் அப்படின்னா 20,000 வரைக்கும் நமக்கு கிடைக்கும் வருமானம். நெல் தரிசில் மேலாண்மை முறைகளில் அதிக அளவு செலவு நமக்கு கிடையாது. இதுபோல் உபரி வருமானம் மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவைக்கு உளுந்து பயிர் இதெல்லாமே கிடைக்குது. இது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள். அடுத்ததாக நெல் தரிசில் உளுந்து பயிர் சாகுபடியால் நம்ம நிலத்துக்கு என்ன லாபம் அப்படின்னு யோசிச்சேன்னா, பொதுவாக பயிர் வகை பயிர்களோட வேர் பகுதியில் வேர் முடிச்சுகள் இருக்கும். அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இந்த வேர் முடிச்சுகளில் வாழும் பாக்டீரியாக்கள் வளிமண்டல தழைச்சத்தை மண்ணில் நிலைநிறுத்தும். இந்த தழைச்சத்து பயிர் வளர்ச்சிக்கும் மண்ணோட சத்து அதிகரிப்பிலையும் உதவியாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த பயிர் வகை பயிர்களில் காய்கள் பிரித்த பிறகு செடிகளை வயலில் போட்டு கோடை உழவு செஞ்சு விட்டோம் அப்படின்னா கோடை மழையில் மடக்கி விடப்பட்ட காஞ்சு போன உளுந்து பயிறு செடிகள் மக்கி மண்ணுக்கு அதிக சத்துக்களை கொடுக்கும். நுண்ணுயிரிகள் மண்புழு பெருக்கமும் அதிகமாயிடும். அதனைத் தொடர்ந்து அடுத்த ஆண்டு குறுவை நெல் சாகுபடி செய்யும் போது நெல்லோட விளைச்சலும் அதிகமாக இருக்கும். பார்த்தீங்களா, மண்ணோட ஈரத்தை பயன்படுத்தி மூணாவது பயிராக நெல் தரிசில் உளுந்து பயிறு விதைச்சி விட்டோம் அப்படின்னா எவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்குதுன்னு. அதனால் கட்டாயம் நெல் தரிசில் எல்லா விவசாயிகளும் உளுந்து பயிரை விதைக்க முன்வரணும். சரி, இதுவரைக்கும் நெல் தரிசில் உளுந்து பயிர் சாகுபடியால் என்ன பயன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக எப்படி சாகுபடி செய்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன். தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இன்றைய காலகட்டத்தில் நிறைய படித்த இளம் தலைமுறையினர் விவசாயம் காக்க வேளாண் தொழிலை செய்கிறதுக்கு தங்களை ஈடுபடுத்தி வர்றாங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இப்போ சொல்கிறேன். பொதுவாக நெல் தரிசில் உளுந்து பயிர் சாகுபடி ஜனவரி 3வது வாரத்திலிருந்து பிப்ரவரி 2வது வாரம் வரைக்கும் விதைப்பு நடைபெறும். இந்த தை மாதத்தில் தான் விதைப்போம். அப்போதான் மே மாதத்துக்குள்ளே அறுவடை முடிஞ்சு கோடை உழவு செஞ்சு பசுந்தால் உரப்பயிரை விதைச்சி குறுவைக்கு நாம் தயாராக முடியும். அதனால் ஜனவரி 3வது வாரத்துலேருந்து நம்ம அறுவடை செய்யும் போதே விதைக்க ஆரம்பித்தோன்னா நமக்கு சரியாக இருக்கும். இப்போவே சிலர் விதைச்சிருப்பீங்க, சிலர் விதைக்க ஆயத்தமாக இருப்பீங்க. விதைப்பு எப்போவுமே நெல் அறுவடைக்கு 10 நாளைக்கு முன்னாடியே வயலோட ஈரப்பதத்தை பார்த்து விதைப்போம். அதாவது கையை வச்சு அமுத்தும் போது மெழுகு போல தர அழுந்தணும். இதுதான் சரியான பதம். அந்த நேரத்தில் பயிர் உளுந்து இதையெல்லாம் நம்ம விதைச்சி விடலாம். இதுபோல் விதைக்கிறதுக்கு நம்ம விதையை 2-3 மணி நேரம் ஊற வச்சா போதும். அதுக்கு மேலே நம்ம ஊற வச்சோம்னா தோல் உறிஞ்சி வந்துடும் சில நேரத்தில். அதனால் நம்ம அந்தளவுக்கு ஊற வச்சு அதுபோல் ஊற வச்ச விதையை ரைசோபியம் உயிர் உரத்தோட விதை நிறுத்தி செஞ்சு 1/2 மணி நேரம் நிழலில் உலர்த்தி பிறகு நாம் விதைக்கலாம். ஒரு ஏக்கர் விதைக்கு அதாவது 10 கிலோ உளுந்து இருக்குது அப்படின்னா, உளுந்து விதைக்க போகிற ஒரு ஏக்கருக்கு அப்படின்னா, 1 பாக்கெட் ரைசோபியம் அதாவது 200 கிராம் ரைசோபியத்தை எடுத்து 200 மில்லி ஆரிய அரிசி கஞ்சியில் கலந்து அதுக்கப்புறம் அது விதையோடு கலந்து 1/2 மணி நேரம் காய வச்சு விதைக்கலாம். ரைசோபி பயன்பாடு பற்றி ஒரு காணொலியை நான் ஏற்கனவே பதிவிட்டிருக்கேன். ரைசோபியத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இதுபோல் ஊற வச்சு விதைக்கிறதால எளிதாக முளைச்சி வந்துடும் பயிர்கள். இது கையால் அறுவடை பண்ணுற வயலுக்கு தேர்ந்த ஒரு முறை. அடுத்ததாக நெல் அறுவடை இயந்திரம் மூலம் நம்ம அறுவடை பண்ணக்கூடிய வயலில் அறுவடைக்கு முன்னாடி விதையை விதைக்கலாம். ஆனால் இதிலெல்லாம் ஒரு சிக்கலான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் அதிக பனிப்பொழிவு மழை காரணமாக நெல் பயிரை அப்படியே படுத்துடுது. இந்த சூழ்நிலையில் எப்படி நெல் தரிசில் உளுந்து விதைக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதுபோல் சமயத்தில் நெல் அறுவடைக்கு பிறகு வைக்கோல் அப்புறப்படுத்திட்டு வயலில் நனையும்படி கொஞ்சம் தண்ணி பாய்ச்சிட்டு முன்ன சொன்னது போல் 2-3 மணி நேரத்துக்கு வந்து பயிரை ஊற வச்சு விதை நிறுத்தி செஞ்சு மாலை வேளையில் வயலில் தூவலாம். மண்ணில் உள்ள ஈரத்துக்கு மறுநாள் காலையில் எல்லாம் முளைச்சி மண்ணை பிடிச்சிருக்கும். இது போல் நம்ம விதைச்சிக்கலாம். ஆனால் இதுலேயும் ஒரு சிக்கல் நமக்கு இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலி தொல்லை அதிகம் இருக்கிற பகுதிகளில் பயிர் முளைச்சி வரும்போது அந்த வாசனைக்கு எலிகள் பயிரை பொறுக்கும்.
அதை தடுக்கிறதுக்கு வரப்புகளில் எலிக்கிட்டி வச்சு நம்ம கட்டுப்படுத்திக்கலாம். நெல் தரிசில் விதைக்க ஏற்ற ரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளுந்துக்கு ஆடுதுறை 3, 5, 6, வம்பன் 6, 8, கிள்ளிக்குளம் 1. இதெல்லாம் வந்து ஒரு ஏக்கருக்கு 10 கிலோ விதை நமக்கு தேவைப்படும். பச்சைப்பயிருக்கு ஆடுதுறை 3, 8 இதெல்லாம் வந்து நல்ல மகசூல் தரக்கூடியது. இதுக்கு விதை அளவு ஒரு ஏக்கருக்கு 12 கிலோ நமக்கு தேவைப்படும். உரம் மேலாண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் தரிசு பயிர் சாகுபடியில் மண்ணில் கொடுக்கறத விட இலைவழி உரம் தான் மகசூலை தரக்கூடியது. மண்ணில் உரம் கொடுக்க ஏதுவான சூழல் நெல் தரிசில் கிடையாது. அதனால் இலைவழி உரமாக டிஎப்பி கரைசல், பொட்டாசியம் குளோரைடு கரைசல் தெளிக்கிறது வறட்சியை தாங்கி விளைச்சல் குறையாமல் பார்த்துக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். இந்த கரைசல் எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம் டிஏபி நமக்கு தேவைப்படும். தெளிக்கிறதுக்கு தண்ணி ஒரு ஏக்கருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 லிட்டர் தண்ணி நமக்கு தேவைப்படும். அப்போது 200 லிட்டர் தண்ணிக்கு 4 கிலோ டிஏபி ஒரு ஏக்கருக்கு நமக்கு தேவைப்படும். இதே போல் பொட்டாசியம் குளோரைடு 4 கிலோ ஒரு ஏக்கருக்கு தேவைப்படும். இதை ரெண்டையும் 10 லிட்டர் தண்ணியில் ஒரு இரவு முழுக்க நம்ம ஊற வச்சு அடுத்த நாள் இந்த கரைசலை எடுத்து 190 லிட்டர் தண்ணியில் கலந்துக்கலாம். 200 லிட்டர் கரைசலாக நமக்கு இது கிடைக்கும். இந்த கரைசலை எடுத்து நல்லா இலை நனையிறபடி கைத்தெளிப்பன் மூலம் காலையில் அப்படி இல்லைன்னா சாயங்கால வேளையில் நாம் தெளிக்கலாம். இது போல் பூக்கும் போது ஒரு முறையும் காய் பிடிக்கும் போது இன்னொரு முறையும் நாம் தெளிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதே போல் பயிர்களோட வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்கும் வறட்சியால் பூக்கள் உதிராமல் இருக்கிறதுக்கும் அதனைத் தொடர்ந்து நல்ல மகசூல் கிடைக்கிறதுக்கும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வெளியிட்டு பயன்பாட்டில் இருக்கிற டிஎன்ஏயு பல்ஸ் ஒண்டர், அதாவது டிஎன்ஏயு பயிர் ஒண்டர் என்று சொல்லக்கூடிய பூஸ்டரை 1 ஏக்கருக்கு 2 கிலோ என்ற அளவில் எடுத்து 200 லிட்டர் தண்ணியோடு கலந்து தேவையான அளவு ஒட்டும் திரவத்தை நம்ம அது கூட கலந்து பூக்கும் தருணத்தில் கைத்தெளிப்பான் மூலம் தெளிக்கலாம். பயிர் பாதுகாப்பு முறைன்னு எடுத்துக்கிட்டால் பயிர் வகை பயிர்கள் விதைச்சிருக்கும் போது வயலில் என்ன பூச்சினை தாக்கம் இருக்குதோ அதுக்கு தகுந்தது போல் இயற்கை முறைகளான ஒட்டும் பொறி, விளக்கு பொறி இது போல் அமைச்சு கட்டுப்படுத்திக்கலாம். அடுத்ததாக பயிரோட காய்கள் முதிர்ச்சி அடையும் போது பறிச்சு காய வச்சு பயிர்களை பிரித்தெடுத்து நாம் சேமிச்சுக்கலாம். இந்த பதிவு நெல் தரிசில் பயிர் வகை பயிர்களை சாகுபடி செஞ்சு உபரி வருமானம் மற்றும் வயலோட ஊட்டச்சத்துக்கள் மேம்படுத்த விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த பதிவை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வேளாண் தகவல்களை மேலும் அறிய வேளாண் தமிழ்மகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.